ವಕ್ರದುಂಡ ಮಹಾಕಾಯ ಕೋಡಿ ಸೂರ್ಯ ಸಮರ್ಪ್ರಭ ನಿರ್ವಿಘ್ನ ಗುರು ಮೇ ದೇವ ಸರ್ವಕಾರ್ಯೇಷು ಸರ್ವದಾಂ ವೇಲ್ವೇಲ್ ಮುರುಹ வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகர. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான விஷயங்கள். நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த காசி யாத்திரைக்கு நிறைய பேர் புக் பண்ணிட்டுருக்கா. வர முடியாதவங்க வெளிநாடு கனடா அதே போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நகரங்கள்லேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க, சார் எங்களுக்கும் இந்த கயா பிராமண போஜனம் காஷி அலகாபாத் பிரயாக்ராஜில் பிராமண போஜனம் வந்து நீங்கள் எங்களுடைய பெரியவங்களுடைய பேரை நினச்சி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அதுக்கு புக் பண்ணியிருக்காங்க. மற்ற மகிழ்ச்சி, இந்த காஷி யாத்திரை ரொம்ப பிரமாதமாக நடக்க போகிறது. இதில் நீங்கள் கலந்துக்கணும், நாங்களும் வந்து இதில் கலந்துக்கணும் இந்த யாத்திரையிலன்னு சொல்கிறவா. தாராளமாக 7358409 4259 7379 7389 4829 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 24/9/2023 சோபக்கிரதோடம் புரட்டாசி மாதம் 7ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை 10:37 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி நவமி காலை 6:10 வரை, பின்பு இன்று முழுவதும் தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசேஷம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, தேதி வந்து 24ஆம் திருநாள். இந்த 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வருது. புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வந்துடுது. பாருங்கள், மாதங்கள் வந்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. ஆவணி இருந்தது, டக்குன்னு புரட்டாசி ஆச்சு, இப்போ தான் நம்ம ஆடி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் தள்ளிடுத்து. இப்படியே நாட்கள் வந்து வேக வேகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காலத்தை நம்ம இருந்து கொண்டிருக்கோம். அதனால் நம்ம சாதனையும் முழுசாக இருக்கணும். காலங்கள் நமக்கு வந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்காது. ஒரு சுவாமிஜி அப்படி தான் என்ன பண்ணுறார், ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கார், பெரிய ஆசிரமம் நிறுவறார். அதில் வந்து நிறையா குருகுலத்தில் நிறையா பேர் படிக்க வரா. அந்த பசங்களில் உட்காந்து அப்படியே கேட்டுருக்கிற ஒரு பையன், கிட்டத்தட்ட 16 வருஷம் 17 வருஷமாக அப்படியே பாடசாலையில் அப்படியே படிச்சுட்டே இருக்கார். இவர் பெரிய ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே படிச்சுட்டே இருக்கார். நடுவில் ஒரு பையன் போய் வெளியில் போகிறார், திருப்பி உபன்யாசங்கள்லாம் போகிறார், ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு வர்றார். அப்போது ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை, நீ பெருசா நான் பெருசான்னு நேராக சுவாமிஜிகிட்ட போய் கேட்குறார். சுவாமிஜி பாருங்கள், இவர் வந்து படித்து பாதியிலேயே போயிட்டார். உங்கள்கிட்ட கற்றுக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது, பாதியிலேயே போயிட்டார். போய் எல்லா இடங்கள்லேயும் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கான், அப்படியே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டுருக்கா சார். ஆனால் நான் பாருங்கள், இதே இடத்துல இதே நம்ம ஆசிரமத்தில் தங்கி இருந்து உங்ககிட்ட இன்னும் நிறையா கற்றுன்ருக்கேன். இப்போ சொல்லுங்கள், யார் பெருசு அப்படின்னு சொன்னாரான். அப்போது யார் ப்ராக்டிக்கலாக இருக்காளோ அவள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் நான் சொன்னதை ப்ராக்டிக்கலாக நடத்துகிறாங்களோ அவங்க தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் இந்த விடையை உங்ககிட்டே விட்டுறேன். இப்போ யார் ப்ராக்டிக்கல், இவர்கிட்ட படித்து வெளியில் போய் நிறைய உபன்யாசம் பண்ணுறவர் ப்ராக்டிக்கலா, இல்லை இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர் ப்ராக்டிக்கலா? இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இதை பற்றி தெரிஞ்சதாகவும் இருக்கும். அப்போ பேசும்போது அது பயனில்லை, செயலுக்கு வரும்போது பயன் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்துக்க முடியுது. இன்றைய தினம் சிறப்பான தினம். இன்றைய தினத்துக்கூட சேர்ந்து குட்டி ஸ்டோரியும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அப்பா அவங்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பா கூட பிறந்தவ அவளுக்கு ஏதேனும் ஒரு சின்ன விஷயங்கள்னா அதை எடுத்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மேல் படிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சில பேர் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறது, காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஹாஸ்டல் மாற்றுறது, புது இடம் மாற்றுறது, புது இடத்துக்கு வேலைக்கு போகிறது, வேறு நாட்டுக்கு போகிறது, அதற்குண்டான பணங்கள் ஏற்பாடு பண்ணுறது, பாஸ்போர்ட் விசா வெரிஃபிகேஷன் போன்ற விஷயங்கள் பற்றி இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் எடுத்து பேசக்கூடியது, அல்லது அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் சொல்லுவாங்களே எடுத்து அதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். நிறையா நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி நிறையா பேசுவீங்க. நிறையா விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். கணவருக்கு பணம் வர்றது, மனைவி அவளுக்கு எதுவும் பணம் வர்றது, அதாவது வேலை வாய்ப்பிலேருந்து எதேனும் பணம் வர்றது,
போட்டு வச்சிருந்த சீட்டு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான சில பேருக்கு எதேனும் உடம்பு முடியலைன்னா அதை பற்றி நீங்கள் ரொம்ப வருத்தப்படக்கூடிய நாளாக இருக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு, ரிஷப ராசி அன்பர்களே, சில பேருக்கு இந்த காது சம்பந்தமான உபாதைகள் இருந்து கொண்டிருக்கும். அப்பப்போ சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும். இன்றைய தினத்தில் இப்போ நாலஞ்சு நாளாக என்னை போட்டு படுத்தி எடுத்துருந்து இப்போ பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம். ஆனாலும் ஏதோ பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, சொல்லலாமா வேண்டாமா, இவ எப்போ பார்த்தாலும் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்காளே, நான் என்ன பண்ணுறது, நெகட்டிவாக ஒரு விஷயத்தை மனசில் நினச்சின்னு இருந்தால் அதை ஒன்றும் பண்ண முடியாது சார், நம்ம நல்லது நினச்சா கூட இப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்றா, என்ன பண்ணுறது. அந்த மாதிரி வீட்டில் சில பேச்சுவார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்திருக்கும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, தெய்வீக வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். இன்றைக்கி யாரையும் டப்புன்னு பளிச்சுன்னு நம்பிடப்படாது, ஏன்னா அவள் சொல்கிறது, இவள் சொல்கிறது 100% ரைட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்மராயாவாட்ட எல்லா விஷயங்களையும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் ரிஷபராசி நேரு. மிதுன ராசி நேயர்களே, பொதுவாக நாள் நட்சத்திரம் பார்த்து சில காரியம் பண்ணணுவா, இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் பிரயாணப்படுறது, சில காரியங்களில் நீங்கள் பார்த்து யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருவாதிரை மிருகசீர்ஷி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது, பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். காலை வேலைகள் ஒரு 1-1.5 மணி நேரம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும், மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா ஏதேனும் நம்ம பேசும்பொழுது நம்மளை அறியாமையே லூஸ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், டப்படப்படம்னு பேசிடுவோம், அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஆஹா நம்ம நேரம் பார் எப்படி வேலை செஞ்சுருச்சு, தெரியாமல் இப்படி பண்ணிவிட்டோமா, அப்போ தான் புரிய வருவோம், நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது, நட்சத்திரமும் ராசியும் கண்ட்ரோலில் பல விஷயங்கள் இருக்குங்கிறத உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு. கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் சிறு குறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே போன்று பிரைடல்லாம் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு, ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பர்ஃப்யூம் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, துணி கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக துணி கடை ரீட்டைல் ஷாப்பு ஹோல்சேல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க, லேண்ட்லார்டாக இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நினைத்த காரியம் சாதிக்க முடியும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் நினச்சிட்டு இருக்கவா, சார் அஷ்டம சனி சேர்ந்துருக்கே நான் பண்ணலாமா வேண்டாமா, இந்த கேள்வியை எல்லா விஷயங்களும் அப்ளிகபிள் பண்ணக்கூடாது. சிரமப்பட்டு ஏதேனும் பல காரியங்களை செய்து ஆகணும், இல்லைன்னா இந்த 2.5 வருஷம் விரயம் உண்மையான விரயமாக போகும். ஏதேனும் விரயங்களில் நமக்கு ஒரு லாபம் இருக்கணும்னா இந்த மாதிரி அசத் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு அஸ்ட்ராலஜி அல்லது அஸ்ட்ராலஜர்கிட்ட இப்போதைக்கு சில விஷயங்களை கைடன்ஸாக கேட்டுட்டேன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வேலை வாய்ப்பு அமையும், கவலைப்பட வேண்டாம். சில பேர் பேசுகிறது மனசளவில் சே எப்படி நோகடிக்கிறா தெரியுமா சார், எனக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அப்படியே மனசு போட்டு வருத்தப்படுறது சார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு உதாரணமாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டே உட்காந்துருக்காரு, என்ன சார் என்னாச்சு என்ன வருத்தமாக இருக்குது, ஒன்றுமே சரியில்லை சார்ங்கிறது, நான் என்னன்னு கேட்குறேன், காரணம் இல்லை, ஒன்றுமே சரியில்லை சார், மனசே சரியில்லை சார், இப்படி பாருங்கள் மனசே சரியில்லைங்கிறதுக்கு உட்காந்து வருத்தப்பட்டுருக்கார். ஏன்னா அவர் பலவிதமான சிந்தனைகளில் மூழ்கடிச்சுட்டுருக்கார். அப்போ நேரம் நமக்கு அப்படி மாற்றும், அதனால் நேரத்துக்கு நம்ம வேலைகளை நிறையா செய்யும்பொழுது இந்த உட்கார்ந்த ஐடியல் மைண்டாக இருக்காது. அதனால் இன்றைக்கி கடகராசி என்பர்கள் ஏதேனும் ஒரு ஒர்க் எடுத்து செய்யுங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினம் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும், சொந்த பந்தங்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடை மாற்றுறது, கடை வைக்கிறது, கடை ஏதானும் ஓப்பன் பண்ணுறது, பெரிய பிஸ்னஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுறது, வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறது, ரொம்ப பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த பந்தங்கள் நமக்காக வேலை செய்கிறா அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற விஷயத்தை பூரா அங்கே போய் சொல்லிவிடுறேன் சார், அதுதான் ஒரு பெரிய டேஞ்சராக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சே நம்ம எல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்பை வச்சா நான் என்ன பண்ணுறது, ஐயோ ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும்.
நல்ல புத்திசாலித்தனமாக சில காரியங்களை நீங்கள் யோசித்து செயல்படுவீர்கள். நேக்கா டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லி அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான தினம். ஒரே ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு நல்ல உழைப்பு, உங்களுக்காக நீங்கள் சொன்ன காரியத்தை கரெக்டாக பண்ணாங்கன்னா போதும், அவள் பேரில் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுட்டு இருப்பேன். நல்ல ஹார்ட் ஒர்க்கராக இருந்து, ஸ்மார்ட் ஒர்க்கராக இருந்து சொன்ன விஷயத்தை கரெக்டாக பண்ணால் போதும், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிவிடலாம். இல்லைன்னா கடினம். சிம்மராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு. எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு கண்டிப்பாக அனுகூல்யம் தேடி வரும். கவலையப்பட வேண்டாம், இது நடக்குமா சார், நடக்காதா சார், ஆடிட்டிங்கில் வந்து பாஸ் பண்ணிடுவேனா சார், இந்த எக்ஸாமில் வந்து இந்த கேள்வியே வேண்டாம், நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா 100-200% நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்தில் இன்றைக்கி என்னாலும் வெளியூர் இடமாற்றங்கள் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அமையும். வெளிநாடு சம்பந்தமாக சில தடங்கள் இருந்தவாளுக்கு காரிய அனுகூல்யம் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். மனைவி அவளுடைய வழியில், அப்பா வழியில் இருக்கிறவாளுக்கு எதுனா ஆரோக்கிய குறைபாடுகள் இன்றைக்கி ஏற்படும், கவனம் என்பது தேவை. இன்றைய தினம் கன்னிராசி நேர்கள், துலா ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கணும். நீ எந்த காரியத்தையும் ரொம்ப துணிவுடன் எடுத்து செய்வீங்க. நீ காத்தால 11 மணிக்கு மேலே பலவிதமான ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. சில விரயங்கள் இருக்கும், 20%, ஆனால் 80% லாபம் இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். பிரயாண விஷயம் அனுகூல்யமாக, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சார் இன்றைக்கி நாள் அப்படி, ஏன்னா வாரம் பூரா உழைக்கிறோம் சார், இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஐயோ விரயமாச்சேன்னு கவலைப்படாதீங்க, விரயத்தில் ஒரு லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விமானம் சம்பந்தமான வேலை தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். மரேன் இன்ஜினியரிங்காக இருந்திருக்கா, கப்பல் துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பிஸ்னஸ் ஒன்று பேசின்னு இருப்பேன், நிச்சயமாக நீங்கள் நினச்சது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கவலைப்படாதீங்க. ஒரு 11 o'clock மேலே சில காரியத்தை பேச ஆரம்பிக்க உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும். அப்போ உட்காந்துருந்தால் அது நமக்கு சரிப்படாது, அதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்தேன்னா நல்ல பலன். இன்றைக்கி சகுன நிமித்தங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி நிறையா பேசுவேன். நம்ம பழனிக்கு போயிட்டு வந்தோம் ஞாபகம் இருக்கா, திருப்பதி போயிட்டு வந்தோம் சார் ஞாபகம் இருக்கா, குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், விசேஷ விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். பணவரவுகள் இன்றைய தினத்தில் உண்டு. குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். சில பேர் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க, அதை நீங்கள் எடுத்து பகிர்ந்து அது அழகாக அது கேப்பில் ரொம்ப பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவரும் கற்றோருக்கு. தனுசு ராசி நேயர்களே, நல்ல நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. இன்றைக்கி காலையிலையும் மத்தியானமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த காரியம் வெற்றியாகும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைக்கி எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றியாகும். ஆக இன்றைய தினத்தில் பலன்கள் குறைவு, ஆனால் பலாபலன்கள் ஜாஸ்தி. நிறைய விஷயங்களில் நல்ல பலன்கள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்னால் வர்றது. கோச்சார ரீதியாக பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. நவகிரகத்தில் காலையில் வழிபாடு பண்ணுறது, கோளறு பதிகம்னு சொல்லுவாள், அப்படி படித்து வழிபாடு பண்ணாலே போதும், எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி தான். நீங்கள் போகிற காரியம் அமோகமாக நடக்கும். வாங்க 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 வாங்கன்னு சொல்லுவாள், பெருமையாக கூப்பிடும்போது ஆஹா அப்படி பெருமையாக கூப்பிட்றான், ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப ஆனந்தப்படுவீங்க. யாராவது ஒருத்தர் சார் சார்னால் தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னு சொன்னால் போதும், உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுவேன், ஆஹா இன்றைக்கி என்னது நமக்கு எல்லாமே நன்னா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்பப்போ உடல் உபாதைகள் இருக்கும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. தனுசு ராசி நேர்கள், மகர ராசி அன்பர்களே, எப்பவுமே பெரியவங்களை பார்த்தா அதுக்கு தகுந்தாப்பில் பேசும், குழந்தைகளை பார்த்தா அதுக்கு தகுந்தாப்பில். உங்களுடைய குணாதிசயங்கள் இன்றைக்கி வேரி ஆகும், ரொம்ப நல்ல மாற்றம். அப்படியே மூடு ஸ்விங், இங்கேருந்து டக்குன்னு கோவப்படுறது, டக்குன்னு சாந்தம், எப்போ கோவப்படுவானே தெரியாது, அவட பேசவே விடாது அப்படின்னு 2 அடி தள்ளி நிற்கிறவா இருந்துட்டுருப்பா. இன்றைக்கி மதிப்பு மரியாதை கூடி வரும். முக்கிய நபர்களை வரவைப்பல், நீங்கள் வீட்டுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ வர வச்சு இன்றைக்கி உட்காந்து பேசுவேல், மனசை விட்டு சில விஷயங்கள் பேசுவேல்,
அவள் பேசுகிறதுல அப்பா 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 எவ்வளோ ஞானம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம நினச்சுன்னு நம்ம பெரியது. இறைவன் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் உன்னை படைச்சிருக்கார் அப்படிங்கிறத நிறைய தெரிய முடியும். ரொம்ப பிடித்தவாளை, ரொம்ப நாளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவாளை போய் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினமுண்டு. கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் கைகூடும். ஆரோக்கிய விஷயத்தில் அப்பப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கறது, கை கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும்போது அவளை பார்க்கறது, சில நேரங்கள் யாராவது ரொம்ப பிடித்தமானவளை சந்தித்தா ரொம்ப மன மகிழ்ச்சி, இன்றைக்கி நாள் ரொம்ப நன்னாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்தில் உண்டு. சிறப்பான நாள் கும்பராசி நேர்களே, இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாள், லாபமான காரியங்கள் நடக்கும். இந்த மாதம் கும்பராசிக்கு நன்னா இருக்கா, கொஞ்சம் சிறப்பு இல்லை, ஆனால் திடீர் 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 திடீர்னு சில காரியங்கள்லாம் எடுத்து உங்களுடைய மனம் சில யோசனைகள் சில இன்ட்யூஷன் சொல்லும், இப்படி போனால் கரெக்டாக வரும், அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பாக அந்த ஃபாலோயிங்ஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அனுகூல்யமான நபர்கள் உங்களுக்கு இன்றைக்கி சந்திப்பீங்க. சில பேருக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தி கொடுப்பீங்க. ரொம்ப நாளாக உங்கள் கூட இருந்துன்னு இருக்க வாழ்க்கை ஏதாவது ஹெல்ப் கேட்டால் உடனே வாளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கல்யாணத்துக்கோ குழந்தையோட படிப்புக்கோ அல்லது ஏதேனும் ஒரு காரியத்துக்காக ஹெல்ப் பண்ணுவேன். விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 இன்றைக்கி நிறையா விஷயங்களில் சந்தோஷப்படுவேன். பா நம்ம சின்ன வயசுலலாம் இதெல்லாம் விளையாண்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துகிட்டுருக்கும். இன்றைக்கி செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய பேர் உங்களுக்கு கிடைக்கும், அதில் ஒரு பெரிய உன்னதமான நம்பிக்கை, உன்னதமான கான்டாக்ட்ஸ், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நல்லது, பணம் இருக்கோ இல்லையோ நான் கான்டாக்ட்ஸ் இருக்குங்கிற ஒரு சந்தோஷம் வரும் இன்றைய தினம். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள். பணம் அதே போன்று பார்த்துட்டேன்னா பொருள் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நன்னா பேசுகிறா சார், இப்போ சான்ஸே இல்லைன்னு நம்பி ஏமாந்துடப்படாது. வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் 7 திருமண காரியங்கள் கைகூடும். டக்குன்னு எல்லாரும் சொல்கிறது உண்மை சரிவா சொல்கிறது அப்படி 100% உண்மை நினைக்கவே கூடாது. அதில் என்ன சூக்ஷமம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தினம்தான். இன்றைக்கி மனைவியின் வெளியில் கணவருக்கும் கணவின் வெளியில் மனைவிக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும், பெருசாக அதை யோசிக்க வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு தெய்வீக வழிபாட்டின் மூலமாக நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு அற்புதமான மந்திரம், அற்புதமான ஸ்லோகங்களில், அற்புதமான ஒரு திருப்பதிகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வள்ளலார் பெருமான், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் பெருமான் ஜோதிமயமான சுரூபத்தை கொண்டவர், அப்பேற்பட்ட மகான், அருளிய அற்புதமான பாடல். அவருடைய ஒவ்வொரு அருட்பா ஒவ்வொரு பாடல்களுக்கும் அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது. நான் வந்து ஒரு குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் இருந்திருக்கேன். அங்கே வந்து வள்ளலார் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு மாதம் மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு அருட்பா வாசித்து நிறையா மாணவர்கள் அந்த அருட்பாவை திருப்பி வாசிக்க வச்சு அங்கே பிரசாத விநியோகம் பண்ணி வள்ளலார் பெருமானுக்கு ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பு ஆராதனை பண்ணினோம். அது ஒரு பெருமை எனக்கு வந்து இருக்குது. இன்றைய தினம் வள்ளலார் பெருமானுடைய அற்புதமான பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம். அன்பெனும் பிடியினுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் படுபரும் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரமசிவமே. பரசிவமேன்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வள்ளலார் பெருமானுடைய பாடல்கள் ஒவ்வொன்றிலையும் சூக்ஷமங்கள் நிறைந்திருக்கு. அந்த பாடல்களை திருப்பி திருப்பி நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பை பற்றியும் மனதை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் சாகாவரத்தை பற்றியும் பரம்பொருளை பற்றியும் நமக்குள் வாழக்கூடிய அற்புதமான சக்தியை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆக வள்ளலார் பெருமானுடைய ஒவ்வொரு பாடல்கள்லேயும் அவ்வளவு 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 சிறப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான மந்திர ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம், வள்ளலார் பெருமான் அருளிய பாடல்களை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு வந்து தீராத உடல் உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கோ, அதுக்குண்டான மருத்துவத்தை நம்ம பார்க்குற வழக்கங்கள் இருக்குது.
சில காரியங்களில் வந்து நம்ம வந்து எதனால் உடல் உபாதைகள் வருது, எதனால் சரியில்லைனா மனசு சரியில்லை சார், அதனால தான் உடல் உபாதை வருதுன்னு. சரி, மனசு சரியில்லை, ஏன் மனசு இல்லை, இந்த காரியம் நடக்கலை அதனால தான் மனசு சரியில்லை எனக்கு. இந்த காரியம் நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, நான் மனசு வந்து நான் இந்த தொழில் நடந்திருந்துன்னா மனசு சந்தோஷப்பட்டிருக்கோம், இது நடந்திருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு அந்த காரியத்தின் மேலே நம்ம பழியை போடுவோம். ஸோ காரியம் நடக்கலை அதனால் உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, மனசு சரியில்லாதங்காட்டி உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாதங்காட்டி மருத்துவரை போய் பார்க்கும். ஸோ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த காரியத்தினால மருத்துவ செலவுகளே ஏற்படுறது. ஆக இந்த காரிய வெற்றிகள் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான சில வழிபாட்டு முறைகளை பார்ப்போம். நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு ஒரு காரியம் வெற்றி பெறணும்னா பெரியவங்க சொன்ன ஒரு வழிபாட்டு முறைகளில் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெத்தலை மாலை சாத்துறது. நம்பர் ஒன், ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை எப்போவுமே சாத்துறது ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு பில்வார்ச்சனை ரொம்பவுமே சிறப்பு. அந்த பில்வார்ச்சனை, பில்வார்ச்சனைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு, பில்வார்ச்சனைக்கு ரொம்பவுமே சிறப்பு. அதேமாதிரி ராகு காலத்தில் செவ்வரளியில் அம்பாளுக்கு பூஜையும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளியில் அர்ச்சனையும் பண்ணி வர சில காரியங்கள்லாம் தடசலான விஷயங்கள்லாம் அப்படியே மாறிடும், பெரிய மாற்றங்கள். இது பலவிதமான நம்மளுடைய ஆன்மீக தகவல் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒரு புதிய தகவல்கள், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு புதிய தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது எனக்கு வந்து காரிய அனுகூலியம் போகிற காரியம் வெற்றி அடைய என்ன பண்ணுறது, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, ரெண்டு தேன் அதில் விட்டுண்டு விநாயகர் பெருமானுக்கு டெய்லி நிவேத்தியம் பண்ணி டெய்லி பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த தேன் தீபாரணம்லாம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணி இந்த தேனை நம்ம சாப்பிட்டுடலாம். வெத்தலை சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அந்த வெத்தலையோடு நம்ம சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த தேனை சாப்பிட்டுக்கலாம். தேனை சாப்பிட்டுண்டு நீங்கள் அந்த காரியத்துக்காக நல்லா வேண்டி பாருங்கள், போயிட்டு பாருங்கள், காரிய வெற்றி உண்டு. ஏன்னா அந்த வெற்றிலைக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அதே போன்று பார்த்துட்டோம்னா சுவாமி பிரசாதத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு, அதுலேயும் தேனுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. வண்டி எச்சில்னுவர் வாரியார் சுவாமிகள் சொல்லும்போது, வண்டி எச்சில் இதுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு, ஞானத்தை அருளக்கூடியது தேனுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த வழிபாடு பண்ணி நம்ம வந்து சில காரியத்தை செய்து பார்க்கும்போது நல்ல பலன்கள் கூடி வரும், நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாத நம்ம பெரியவங்க சொன்ன வெற்றிலை மாலை, பில்வார்ச்சனை, அரளி ராகு காலத்தில் அரளி பூஜை, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அரளி வழிபாடு, இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்க. இன்றைக்கி ஆன்மீக தகவல், காரிய வெற்றி, மனபயம் போக, உடல் ஆரோக்கியம் பெற. அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி கிளாஸ், காசி யாத்திரை, இந்த ரெண்டு விஷயங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்க 7358409425. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோ. நன்றி, நமஸ்காரங்கள்.